ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம மட்டனை வச்சு எப்படி புலாவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 50 கிராம் ஆட்டுக்கறி எடுத்து குக்கரில் வேக வச்சுருக்கோம். பாஸ்மதி அரிசி 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் எடுத்து ஊற வச்சுருக்கோம். அடுத்து தேங்காய் பால், அது வந்து எந்த கிளாஸில் நம்ம அரிசி அளக்குறோமோ அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். நெய் 2 ஸ்பூன், 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். புதினா மல்லி 1 கை எடுத்து வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் உப்பு, முந்திரி பருப்பு 20 எடுத்து வச்சுருக்கோம். கிராம்பு 3 எடுத்து வச்சுருக்கோம். ஏலக்காய் 1, பட்டை 3, அன்னாச்சிப்பூ 2 எடுத்து வச்சுருக்கோம். பிரிஞ்சி இலை 4 எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குக்கரை வச்சாச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். பிரிஞ்சி இலை போட்டுடலாம். அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கின உடனே நம்ம குக்கரில் வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டனை குக்கரில் வேக வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இப்போ நம்ம புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம மட்டனில் ஏற்கனவே உப்பு போடலை. ஸோ நம்ம இதில் உப்பை கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம தேங்காய் பழம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் பழம் நல்லா கொதிச்ச உடனே நம்ம பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம். 20 மினிட்ஸ் வந்து நாங்கள் ஊற வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா சாப்பாடு வந்து ரொம்ப குழப்பம் ஆயிடும். தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி நம்ம 1 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் மட்டும் குக்கரை ரெஸ்டில் விட்டுருங்க. உள்ளே இருக்கிற ப்ரெஷர்லாம் போட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்ம சூப்பரான சுவையான மட்டன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. கொஞ்சம் கூட குழையவே இல்லை. கரெக்டாக நம்ம ஊற வச்சோம்னா சாப்பாடு குழையவே குழையாது. இப்போ நம்ம பிளேட்டிங்க்கு பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மட்டன் கூட எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.